வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் பேச போன்றோம் என்ன அப்படி சொல்லி சொன்னால், இரண்டு விடயங்கள் பற்றி பேச போன்றோம். முதலாவதாக கரி ஆனந்த சங்கரி அவர்களின் அமைச்சரவை தெரிவு மற்றும் அமைச்சரவை மாற்றங்கள் பற்றியும், இரண்டாவதாக தென்னாப்பிரிக்காவில் இடம்பெறப்போகும் மாநாடு பற்றியும் கலந்துரையாட போன்றோம். இவைகள் பற்றிய விரிவான விளக்கத்தை பெறுவதற்காக அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுஷ்மி. வணக்கம் நீர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. முதலாவதாக கூறுங்கள், ஹரி ஆனந்த சங்கரி அவர்களின் அமைச்சரவை தெரிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்க போனது, அதை பற்றி கூறுங்கள். நிச்சயமாக அவர் ஒரு அந்த அரசியல் பயணத்தில் தன்னை ஈடுபடுத்தியதில் இருந்து ஒரு திடமான அரசியல்வாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அதாவது வந்து மக்களுடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற இனங்களுடனான தொடர்பாடுகளோ, அல்லது அமைப்புகளுடனான தொடர்பாடுகளோ, அனைத்திலும் ஒரு சமநிலையை கடைபிடிப்பவராக தன்னை அடையாளப்படுத்தி இந்த வளர்ச்சிக்கு தன்னை இட்டு சென்றிருக்கின்றார். இதற்கான கால பிரமாணமாக அவருக்கு சில ஆண்டுகள் எடுத்திருக்கின்றன. இருந்த பொழுதிலும் முதல் இலங்கை தமிழர் என்கின்ற ஸ்தானத்தோடு எங்கள் எல்லோருடைய அபிமானத்திற்கும் உரிய ஒருவராகவும் அவர் அங்கே சென்றிருப்பது வரவேற்புக்குரியது. அவர் கூட ஒரு பல இன்னல்களை தெரிந்தவர், அறிந்தவர் என்கின்ற வகையில் அவருக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அமைச்சு பதவி என்பது கூட அவரால் நிச்சயமாக ஒரு கையாளக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஆனால் இங்கே நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், அதாவது இவர் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த ஒரு மாற்றத்தை செய்வதற்கான நிலையை ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சி அவர்களுக்கு ஒரு கொடுத்திருந்த அழுத்தமாக இருந்தாலும், இவருடைய மாற்றங்கள் என்பது அவருக்குரிய ஒரு வெற்றி பாதையை அமைக்கும். என்னென்று சொன்னால், இப்பொழுது இந்த தெரிவு செய்யப்பட்டவர்கள் பலரும் பல முக்கியமான அந்த வாக்கு வங்கிகளை தங்களகத்தை வைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றபடியால், நிச்சயமாக இது இந்த வரப்போகின்ற தேர்தல் களத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் நாங்கள் பாராட்டுவோம், வரவேற்போம், அவருடைய சேவைகள் தொடரட்டும் என. அடுத்ததாக அந்த இவருடைய தெரிவால் வந்து ஸ்ரீலங்கா விவகாரங்களில் பிரச்சனைகள் முக்கியத்துவப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, அதை பற்றி கூறுங்கள். இவர் அந்த விடயங்களில் தெளிவாக செயற்பட்டிருந்தார். அதாவது வந்து இனப்படுகொலை கொண்டு வந்ததோ, அல்லது ஜூலை இனக்கலவரம் தொடர்பான விவகாரங்களை கொண்டு வந்ததோ, அல்லது தமிழர்களின் பிரச்சனைகள் சம்பந்தமான குரல் கொடுக்க வேண்டிய இடங்களில் கொடுப்பதோ போன்ற விடயங்களில் செயற்பட்டிருந்தார். எனவே அதாவது வந்து அவ்வாறு செயற்பட்டதின் பின்னராக இவர் அமைச்சராகி இருக்கிறார். இனி வந்து இந்த ராஜதந்திர ரீதியில் எவ்வாறான அழுத்தங்களை கொடுப்பது என்பது அது ஒரு அரசு சார்ந்த முடிவு. அதில் இவரது அழுத்தம் என்பது பெரிதாக இருக்க முடியாது என்று சொன்னால், அதாவது வந்து அது ஒரு பல அமைச்சர்கள் சார்ந்த ஒரு குழுவாக இருந்தாலும் இவருடைய பங்கு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இவர் அந்த அடையாளப்படுத்த, அதாவது வந்து இவர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வெறுப்பிற்கு ஏற்கனவே உள்ளாக்கப்பட்ட ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு அரசியல்வாதி, அதாவது விசா மறக்கப்பட்டவர், அண்மையிலே ஸ்ரீலங்காவிற்கு செல்வதற்காக விசா மறக்கப்பட்டவர். அவ்வாறான நிலையில் இவர் ஆற்றிய பணிகள் அந்த போதுமானவையாக இருந்திருக்கின்றன ஒரு அரசின் வெறுப்புக்கு, அதாவது நாட்டின் வெறுப்புக்கு உள்ளாவதற்கு, தான் பிறந்த நாட்டின் பொறுப்பிற்கு உள்ளாவதற்கு, அவர் அந்த நாட்டில் இடம்பெறுகின்ற அநீதிகளை தட்டி கேட்கின்ற மனிதனாக தன்னை அடையாளப்படுத்திய பிறகுதான் அமைச்சராக வந்திருக்கின்றார். ஆமா ஆமா. இப்பொழுது அனிதா ஆனந்த் பற்றி பார்க்கலாம். அவருக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள பதவி குறித்த கருத்து, உங்களுடைய கருத்து என்னவாக இருக்க போகிறது? நிச்சயமாக அவர் உண்மையிலேயே அவர் முதலாவதாக அதாவது இந்திய வம்சாவளி ஒரு தமிழ் பெண்ணாக அமைச்சரவையில் பாதுகாப்பு, அவருடைய தந்தையார் தமிழர், தாயார் சீக்கியர், பாதுகாப்பு அமைச்சராக அவர் அந்த கெட் திங்ஸ் டன், எதனையுமே செய்து முடிக்கிறதாக இருந்தவர். அவர் சில வேளைகளில் அடுத்த முறை
லிபரல் தலைமைக்கான ஒரு போட்டியாக, அதாவது வந்து இப்பொழுது துணை பிரதமராக இருக்கின்ற இந்த கிறிஸ்டியா ஃபின்லேண்ட் என்கின்றவர் தான் அடுத்த ஜஸ்டினுக்கு அடுத்ததாக தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கின்ற பொழுதும், இந்த அனிதா ஆனந்த் அவர் ஒரு பேராசிரியர் கூட, அவர் ஒரு போட்டியாக வரலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் அல்லது ஒரு ஐயம் இருந்தது இந்த செய்தியாளர்களிடையே இல்லை அரசியல் அவதானிகளிடையே. அவ்வாறான நிலையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பது இந்த அரசு ஆளுமை ட்ரெஷரி போர்ட் என்கின்ற அரசு கட்டுப்பாடுகளை பார்க்கின்ற ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருந்தாலும், நிச்சயமாக அவர் ஒரு இந்த தலைமைக்கான பாதையை தவிப்பதற்கான ஒரு நிகழ்வாக அவருக்கு சற்றே பதவி குறைக்கப்பட்டிருக்கின்றதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமாம், சரி, நன்றி அந்த தகவலுக்கு. அடுத்ததாக பார்க்க போன்றும் கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலியவர் தானே அடுத்த பிரதமராக வருவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்து செல்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது, இது பற்றி கூறுங்கள். இதை நாங்கள் எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், பியப்பொலிவியருடைய ஒரு பலவீனம் என்னவென்று சொன்னால், அவர் எதற்கு எடுத்தாலும் ஜஸ்டின் ட்ரூடோவை களமாடுவது அல்லது வசை பாடுவது. பிரச்சனைகளுக்கு தன்னிடம் உள்ள தீர்வு எது என்பதை தெரிவிக்காமல் அவர் ஜஸ்டின் ட்ரூடோ மீதான ஒரு காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துவதாகவும் அல்லது ஜஸ்டின் ட்ரூடோவை தான் தொட்டதற்கெல்லாம் சாடுபவராகவும் இருந்து வருகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. அந்த நிலையிலிருந்து அவர் மாறி அவர் தன்னிடம் உள்ள கொள்கைகளை மக்களிடையே பிரபல்யப்படுத்துவதாகவும் தனது சார்ந்த அரசு எவ்வாறு இந்த விவகாரங்களில் செயற்பட போகின்றது, இப்பொழுது குறிப்பாக அண்மையிலேயே ஒரு செய்தியாளர் மகாநகர கூட அவர் அழுதிருந்தார் என்பது கூறலாம் என்றால் மக்கள் சார்பாக கவலை அடைந்திருந்தார். அவர் உண்மையிலே அளவில்லை, ஆனால் அவருடைய வார்த்தைகள் வந்து ஓ மக்கள் இப்பொழுது இரண்டு பெருமடங்காக வீட்டு அடமான கடன்களை கட்டுகின்றார்கள், வேலைகள் இல்லை, 1.5 மில்லியனுக்கு மேலான மக்கள் உணவு வங்கிகளில் உணவுக்காக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் விவசாயிகளுக்கும் வாகன பார உறுதி வாகன ஓட்டுநர்களுக்குமான வரிகள் எல்லாம் உயர்த்தப்படுகின்றன என்கின்ற எல்லாம் அந்த அதாவது அந்த கவலைகளை உள்வாங்கி ஒரு கரிசனை பெறுவர் போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அவற்றிற்கு தன்னிடம் உள்ள தீர்வுகள் என்ன என்பதை தெரிவிக்காதவராக இருக்கின்றார். அந்த நிலையில் இந்த மாற்றத்தில் நாங்கள் இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் இந்த கேட்ட கேள்வி ஒரு மிகவும் முக்கியமானது என்று சொன்னால், இந்த இதற்கு அந்த நாங்கள் முதலே அந்த அமைச்சரவை மாற்றம் என்கின்ற விவகாரத்திற்கு செல்ல வேண்டும். இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவருக்கும் ஜஸ்டின் ட்ரூடோவுக்குமான தனிப்பட்ட பொறுதலாக கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த விவகாரத்தை எடுத்து செல்கின்ற நிலையில் வாக்கெடுப்புகள் கூட கன்சர்வேட்டிவ் கட்சி 2006 ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் அமைத்திருந்த அரசை போல பியப்பொலிவியரால் அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த ஜஸ்டின் ட்ரூடோ வந்து எடுத்திருக்கின்ற முடிவு என்பது இந்த கயிற்றில் நடப்பது, அதாவது வந்து இந்த கயிற்றில் நடக்கின்றது என்பது என்கின்ற நிலையில் தான் அவர் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் என்றால், 7 அமைச்சர்களை ராஜினாமா செய்து இவர் நியமித்திருக்கின்ற அமைச்சர்களில் இவர்கள் அந்த ரொக்கி மினிஸ்டர் என்கின்ற இவர்களுக்கு அதாவது வந்து முன் அனுபவம் இல்லாத அமைச்சர்கள் என்கின்ற இந்த நிலையில் அவர் கொண்டு வந்திருக்கின்ற அமைச்சர்களில் ஏதாவது ஒருவர் அல்லது இவர்கள் அனைவரையுமே இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு தங்களுடைய கருத்தினைக்கும் பார்வைக்கும் உட்பட்டு வைத்திருக்கும் என்று சொன்னால், இவர்கள் பிழைகள் விட்டால் அதனை பகிரங்கப்படுத்துவதாக அவர்களுடைய பார்வை இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்க போகின்றது என்றால், பியப்பொலிவியர் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தால் அவர் இந்த இனக்குழுமங்களின் வாக்குகளை இழக்கப் போகின்றார். ஏனென்றால் அதாவது வந்து இந்த இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக நீதி அமைச்சராக வந்திருக்கின்றார் இந்த அரிஃப் வெரானி என்பவர். அப்போ இவர்கள் அவர் மீதான சாடல்களை மேற்கொண்டால் இவர்கள் அந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகளில் ஒரு சரிவு ஏற்படுத்த வேண்டும்.
அதே போல கரியானந்த் சங்கரி தமிழ் சமூகத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கின்றார். எனவே இந்த தமிழ் சமூகத்தினிடையே அவர் சேர்ந்திருக்கின்ற கூட்டம் என்பது அவருக்கே உதவாத ஒரு கூட்டம் என்பது அவருக்கு தெரிந்ததோ இல்லையோ பொலிவியருக்கு. நிச்சயமாக அவர் இனி இந்த எதிர்பிரச்சாரங்களிலோ அல்லது இவர்களை மீறி, அதாவது வந்து ஆதரவு பிரச்சாரங்களில் கூட, அதாவது லிபரல் கட்சியின் ஆதரவு பிரச்சாரங்களை மீறி, அதாவது லிபரல் கட்சி செய்கின்ற விவகாரங்களுக்கு மீறி செய்யக்கூடியவராக தன்னை காட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதே போல இந்த பிலிப்பீன்ஸில் கூட ஒரு பெண்மணி, அதாவது அவர் மிசிசாகாவில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர், அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார் ரேச்சி என்கின்ற, அப்பொழுது அந்த ஏழு இப்ப இந்த அதாவது இந்த புது அமைச்சர்கள் மீதும் இவர்கள் பார்வையை செலுத்தி அவர்கள் பிளைவிடுகின்றார்களா என்பதை வைத்துத்தான் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தாலும், இங்கே லிபரல் கட்சி எடுத்திருக்கின்ற முடிவு என்பது இந்த இனக்குழுமங்களின் பிரதிநிதிகளான பலரை அமைச்சர்களாக ஆக்கியிருக்கின்றது. எனவே கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நிச்சயமாக ஒரு கடினமான காலம். அதற்கான காரணம் இன்னும் ஒன்று இருக்கின்றது என்னவென்று சொன்னால், இந்த பியப் ஒலிவியர் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர் வந்து அதாவது வந்து இந்த வேக்சினேஷன் அல்லது பாதை திறப்பு, இந்த போர்டர், அதாவது வந்து நாடுகளிடையான கடவுச்சாலைகள் திறப்பு என்பதில் கூட அவர் உலக சுகாதார நிறுவனத்தின் நிலைப்பாடுகளில் இருந்து வேறுபட்டிருந்தார். எனவே அவருக்கு சற்று சிக்கலை கொடுத்திருக்கின்ற வகையில் தான் இந்த அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆம், அவர் பதவியில் வர வேண்டும் பிரதமராக என்றால் அவர் ஒரு தன்னை நேர்மையானவனாக நேர்மையானவனாக தன்னை நிரூபணமாக்க வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், தன்னிடம் என்ன திட்டங்கள் இருக்கின்றது, தான் எவ்வாறு செய்வேன் என்பதை போன்றவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். அதைவிட தனியே ஜஸ்டின் ட்ரூடோ, அதாவது வந்து அல்பர்டாவில் காடு எரிந்தால் என்ன அல்லது மெனிட்ரோபாவில் மண் செறிந்தால் என்ன, எல்லாம் ஜஸ்டின் ட்ரூடோவால் தான் நடந்தது என்கின்ற போன்ற பாணியில் அவர் எதற்கும் தானாகவே ஜஸ்டின் ட்ரூடோவை பிரபல்யப்படுத்துவார். அந்த நிலையிலிருந்து அவர் மாறினால் அது நடக்கும். ஆமா, சரி, நன்றி அந்த தகவலுக்கு. அடுத்ததாக BRICS என்கின்ற அமைப்பு வந்து உலக வங்கிக்கு மாறான அமைப்பாக கடத்தப்பட்ட மாநாட்டில் கலந்து கொள்ள ரஷ்ய ஜனாதிபதி வருவார் என்கின்ற ஒரு கருத்து வந்து செய்திகளில் வந்த வண்ணம் இருக்கிறது. இது சாத்தியமாக இருக்குமா? இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இப்பொழுது, அதாவது வந்து அந்த கடந்த வாரம் நடந்த ஒரு சம்பவத்தால் அந்த ரஷ்ய ஜனாதிபதி அங்கே கலந்து கொள்ள மாட்டார் என்று சொன்னால், தென்னாப்பிரிக்காவின் அவர் கலந்து கொள்வதாகத்தான் இருந்தார். இந்த August 22 என்று நினைக்கின்றேன் இடம்பெறப்போகின்ற மாநாட்டில் அவர் கலந்து கொள்வதாக தீர்மானமாகவே இருந்தார். அதை தென்னாப்பிரிக்க அதிபர் கூட சொல்லியிருந்தார், தென்னாப்பிரிக்காவுக்கு வருகின்ற பூட்டினை கைது செய்ய யார் முடிந்தால், அதாவது முயன்றால், அது நிச்சயமாக ஒரு போராக மாறும் என்று, அல்லது போரை உறுதிப்படுத்துவதாக அமையும் என்று. எனவே அவ்வாறாக இருந்த நிலையில், அதாவது வந்து தென்னாப்பிரிக்காவின் பிரதான எதிர்கட்சி நீதிமன்றம் சென்று இவர் வந்தால் கைது செய்ய வேண்டும், அதாவது சர்வதேச நீதிமன்றத்தின் பிடியாணை மீது கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து வழக்கை பதிவு செய்த பொழுது, அந்த வழக்குக்கு ஆதரவாக தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆமாம், புட்டின் வந்தால் கைது செய்ய வேண்டும் என்கிற நிலையை எடுத்துவிட்டது. இந்த நிலையில் ஆளும் கட்சிக்கு, தென்னாப்பிரிக்காவின் ஆளும் கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய தலையீடு என்னவென்றால், நீதிமன்றத்தை அவமதித்து அவர்கள் புட்டினை வர அழைத்து வந்தால் அங்கே நீதி இல்லை என்கிற நிலை வரும். எனவே அவர்களால் ஒன்றும் முடியாத நிலையில் இப்பொழுது புட்டின் அவர்கள் தான் இதன் மூலம், அதாவது வந்து தொடர்பு வேர்ச்சுவலி, அதாவது அந்த மின் இதன் மூலம், அதாவது வந்து இணையங்களின் மூலம் தான் பங்கு பல்வதாக சொல்லியிருக்கின்றார். அடுத்த கேள்வி நிறைவு கேள்வியாக அமைப்போனது. அப்படி இருந்தால் அந்த BRICS அமைப்பு வந்து அமெரிக்காவின் உலக தலைமை என்கின்ற நிலைக்கான ஒரு எதிரமைப்பாக இருக்குமா? எப்படி எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் அதை பற்றி கூறுங்கள்.
நிச்சயமாக பல நாடுகள் அங்கத்துவம் பெறுவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றன, போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. 19 நாடுகள் விண்ணப்பித்திருக்கின்றன. அவற்றில் பல நாடுகள் வியப்பை தருவனவாக இருக்கின்றன. அதாவது வந்து ஈரான், மெக்சிகோ, அர்ஜென்டினா, மற்றது பாரேன், பங்களாதேஷ், பெலாரஸ் என்று பல நாடுகள், ஈஜிப்த், இந்தோனேஷியா. இந்தோனேஷியான்றது உலகத்தின் முதலாவது சனத்தொகை, முஸ்லீம்கள் சனத்தொகை கூடிய நாடு. மற்றது சவுதி அரேபியா, மற்றது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்கின்ற பல நாடுகள் விண்ணப்பி, அதாவது எவ்வாறு சொல்லலாம், அதை அவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இந்த அமைப்பு. இது வந்து நிச்சயமாக ஒரு பலமான அமைப்பு ஆக மாறி வருகின்றது. இந்த இன்றைய பொருளாதார பலவீனங்களுக்கு கூட இந்த அமைப்பின் தோற்றம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்கின்ற ஐயப்பாடும் இருக்கின்றது. இருந்த பொழுதும் அமெரிக்காவை பிடிக்காத தரப்புகள் எல்லாம் அங்கே செல்வதில், அமெரிக்காவுடன் சிநேகமாக நட்புறவாக இருக்கின்ற தரப்புகள் அங்கே செல்வது என்பது அந்த அமைப்பை மிகவும் பலமான ஒரு பொருளாதார அமைப்பாக மாற்றி வருகின்றது. இருந்த பொழுதிலும் அது போட்டியாக வருமா இல்லையா என்பது, அது எவ்வாறு தன்னுடைய நாடுகளின் மீது நடவடிக்கை எடுக்கின்றது என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரிக்ஸ் என்பது பிரிட்டன், மன்னிக்க வேண்டும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்பொழுது இந்த அமைப்பில் வந்து ரஷ்யா இருக்கின்றது. இங்கே ரஷ்யாவின் பொறுப்பு குரல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றன என்றால் அவர்கள் சொல்ல வேண்டும், இந்த ரஷ்யா இந்த போரிலிருந்து ஒரு சமாதான முறையில் விலத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை, அவ்வாறான ஒரு செயற்பாடுகளை எடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு நல்ல அமைப்பாக வரும். இல்லை என்று அந்த போரை மறுதளித்து ஈரான் போன்ற நாடுகளை எல்லாம் உள்வாங்கி செல்வார்களாக இருந்தால் இந்த ஜனநாயகம் எங்கே இருக்கின்றது என்கின்ற கேள்வி வருமே என்று சொன்னால், விண்ணப்பித்திருக்கின்ற பல நாடுகளில் இந்த டெமோக்ரஸி அல்லது ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளும் ஜனநாயகமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, பலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நாடுகளை இவர்கள் உடனடியாக உள்வாங்குவார்கள் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் இங்கே குறிப்பாக ஒரு நாட்டை நான் மறந்துவிட்டேன் குறிப்பிட, மெக்சிகோ கூட, அதாவது இந்த அமெரிக்காவின் அண்டை நாடான மெக்சிகோ கூட விண்ணப்பித்திருக்கின்றது அங்கத்துவமாக வருவதற்கு. எனவே இவர்கள் எவ்வாறு ரஷ்யா மீது ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஏதாவது வழி செய்வார்களா இருந்தால் நிச்சயமாக இந்த பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும், ஒரு போட்டியாக இருக்கும், உலக வங்கிக்கு போட்டியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி சுரேஷ் தர்மா, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, வணக்கம்.